திரையிலிருந்து வெள்ளித்திரை வரைக்கும் ரசிகர்களை வசீகரித்த ராக்ஸ்டார் ரமணியமா காலமாகிட்டாங்க. தனித்துவ குரலோட பின்னணி பாடகியாக வளம் வந்த அவருக்கு வயசு 63. சிறுபிராயம் தொட்டே சினிமா பாடல்களில் தீவிர ஈடுபாடு கொண்டவர் ரமணியம்மா. முறையான பயிற்சி எதுவும் இல்லாமல் கேள்வி ஞானம் மூலமே தன்னை வளர்த்து கொண்ட அவருக்கு மத்திம வயசுக்கு பின்னாடி வாய்ப்புகள் வர தொடங்குச்சு. வீட்டு பணியாளராக எளிய வாழ்க்கையில் இருந்தவர் தன்னுடைய இசை ஆர்வத்தின் மூலமாக சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரை வரைக்கும் ரசிகர்களை கட்டி போட்டவர். உடல்நல குறைவு காரணமா இன்னைக்கு உலகை விட்டு விடைபெற்றிருக்காரு. காதல் திரைப்படத்தில் வெளியான தண்டட்டி கருப்பாயி பாடல் மூலமா வெள்ளித்திரையில காலடி வச்சவர் ரமணியம்மா. காத்தவராயன் படத்துல கந்தவராயசாமி, ஹரிதாஸ் படத்துல வெள்ளை குதிரை, ஜுங்கா படத்துல ரைஸ் ஆஃப் ஜுங்கா, சண்டை கொழி 2 படத்துடைய செங்கலட்டான் பாறையில, காப்பான் திரைப்படத்தின் சிரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரமணியம்மா பல பாடல்களை பாடியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னதாக அவருடைய வாழ்க்கை ரொம்பவே நெருக்கடியானது. அதுக்கு மத்தியிலையும் தன்னுடைய பாடல் பாடும் ஆர்வத்தை அணையாது பாதுகாத்து வந்தாங்க. சிறு வயசுல சிவாஜி எம்ஜிஆர் காலத்து பாட்டு புத்தகங்களே ரமணியம்மாவுடைய படிக்கட்டுகள். டென்ட் கொட்டை ஒளிபெருக்கிகள், வானொலிகள் மூலமா தன்னுடைய கேள்வி ஞானத்தை வளர்த்து கொண்டவர் ஆளரவு மற்ற இடங்கள் அமர்ந்து சத்தமா பாடி தனக்கு தெரிஞ்சதை சாதகம் செய்ய ஆரம்பிச்சு விடுவாங்க. அப்போதுதான் இட்டுக்கட்டி சுயமாகவும் சுலபமாகவும் சொந்த வரிகள்ல பாடவும் கத்துக்கிட்டாங்க. அதனையடுத்து வானொலி நிலையங்கள், மேடை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வாய்ப்பு கேட்டு அணுகியிருக்காங்க. ஏற இறங்க பார்த்தவங்க பதில் சொல்லாது விலகி இருக்காங்க. பாத்திரம் துளக்கக்கூடிய பணியாளராக ஒரு வீட்டில் பணியாற்றிய போது அங்கிருந்தவங்க ஆதரவில் தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்படி தான் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் தங்க நாணயம் பரிசு பெற்றாங்க. அப்படியே கங்கை அமரனுடைய வாழ்த்தும் பெற்றாங்க. ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்ப சீனியர்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றவருக்கு 2 பரிசு கிடைச்சிது. பக்தி மற்றும் கட்சி பிரச்சாரங்களுக்கான கேசட்டுகளில் ரமணியம்மாளுடைய குரல் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. தண்டட்டி கருப்பாயி, தாழையுத்து மருதாயி அப்படின்னு சொல்லிட்டு குரல் எடுத்து ரமணி அம்மாள் பாடிய காதல் பாடல் பரவலான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. அதன் பிறகு கணிசமான திரைப்படங்களில் தொடர்ந்து பாட ஆரம்பித்தாங்க. அவருடைய அரை நூற்றாண்டு கால கனவு 60 வயசில் அரங்கேறிச்சு. அது வரைக்கும் மனம் தளராமல் தன்னுடைய கனவு ஒரு நாள் ஈடேறும் அப்படின்னு பொறுமையோடு காத்திருந்தாங்க ரமணி அம்மா. அதுபோல வயசு அப்படிங்கிறதும் ஒரு எண் மட்டும்தான். சாதனைக்கு வயசு பொருட்டு இல்லை அப்படிங்கிறதுக்கும் ரமணியம்மாள் உதாரணமாகி இருக்காங்க.